அடிச்சு பார்க்கலாம் எதிர் நீச்சல். சிவகார்த்திகேயன் அவர்கள் இவ்வளவு நேரம் இவ்வளவு அரங்கம் எல்லாருமே காத்துக்கிட்டு இருந்த தருணம் இது. சிவகார்த்திகேயன் அண்ணாக்கு ஒரு பெரிய பெரிய வணக்கம் and a very very warm welcome to you. இவங்க ஒட்டுமொத்த பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் சார்பாக உங்களுக்கு ஒரு பெரிய பெரிய லவ் யூ, தேங்க்யூ ஃபார் பீங் ஹியர், தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச். சோ இப்போ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் School of Management அடுத்ததாக நமக்காக ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க இருக்காங்க. ஸோ சிவானா இங்கே இருக்காரு, அவர் முன்னாடி நம்முடைய ஸ்கூல் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணணும் ஆசைப்படுறாங்க. ஸோ நம்மளுடைய தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் பல்கலைக்கழகத்தினுடைய ஸ்கூல் ஆஃப் மேனேஜ்மெண்ட் டீம் மேடு கழக்கலாம். கேன் வி ஹாவ் யூ ஆன் தி ஸ்டேஜ் ப்ளீஸ்? ஒரு பொண்ணு ஒண்ணு நான் பார்த்தேன், சென்டிமீட்டர் சிரிக்க சொல்லி கேட்டேன், அவ சிரிச்ச சிரிப்பில் நூறு பேர் செத்து போயிட்டான். ஒரு பொண்ணு ஒண்ணு நான் பார்த்தேன், சென்டிமீட்டர் சிரிக்க சொல்லி கேட்டேன், அவ சிரிச்ச சிரிப்பில் நூறு பேர் செத்து இமயம் நம் சிலுக்கு வாரபட்டின் சிகரம் வருத்தப்படாத வாலிபர் சங்க தலைவர் போஸ்பானியே. அம்மா
எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. யா ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. எஸ் ஓகே, ஹாய்னா எப்படி இருக்கீங்க? ஓகே தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். ஓகே, எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து ஒருத்தருடைய லைஃப்பில் வந்து எப்படி இவ்வளோ பெரிய ஒரு வளர்ச்சி அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்குன்னா இவருடைய வளர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா சே இருந்தால் இப்படி தான்டா இருக்கணும் அப்படின்ட்டு வந்து நம்ம எல்லாருமே நினச்சிட்ருப்போம். நிறைய அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வரவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எம்ஜிஆர் சார் மாதிரி ஆகணும், இல்லைனா வந்து சூப்பர் ஸ்டார் மாதிரி ஆகணும் அப்படி சொன்னவங்க மத்தியில் இப்போது வந்தா சிவகார்த்திக் அண்ணா மாதிரி தான்டா நான் வரணும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிற அளவுக்கு அவருடைய வளர்ச்சி இருக்குது அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணம் அவருடைய வெற்றி தான். இன்னைக்கு நிறைய படத்தில் நிறைய சக்ஸஸ்லாம் கொடுத்து நிறைய வெற்றி நாயகனாக வந்து திகழ்ந்துட்டு இருக்கிற முக்கியமான விஷயம், அவரே நம்ம திருச்சி குழந்தை, நம்ம திருச்சியிலேருந்து போய் ஹாலிவுட்டையே நம்மளுடைய வெற்றி நிலையே கலக்கிட்டு இருக்கிற ஸோ சிவகார்த்திக் அண்ணா. ஸோ மீண்டும் ஒரு கைத்தட்டலோட லெட்ஸ் வெல்கம் சிவகார்த்திகேயன் அவர்கள்.
ஓகே அண்ணா, அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன சர்ப்ரைஸ் வந்து நம்ம பசங்களாம் ரெடி பண்ணியிருக்காங்க. அது ஏவியில் தான் வந்து பார்க்கணுன்ட்டு இருக்காங்க. ஸோ ஏவி பார்க்கலாமா? ஏவி ப்ளீஸ். போடுங்கடா போடுங்கடா. அதே இந்த உலகம் ஜெயிச்சிருவேன்னு சொன்னால் கேட்குறேன், ஜெயிச்சுன்னு சொன்னால் கேட்கும். நீ எது பேசுறதா இருந்தாலும் ஜெயிச்சுட்டு பேசு. ஹீரோ ஆகணும் தலைவன் மாதிரி விஜய் சத்யம் தேட்டர்ல நம்ம பேனர் வரும். எப்பவுமே சொல்றதுதான், சவாலை எதிர்கொள்ள தயாராகிறவன் தான் சாதிக்க தகுதியானவன் அப்படின்றதுதான். உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறது வெற்றி தோல்வி விமர்சனம் இது எல்லாமே எல்லார் வாழ்க்கையிலுமே இருக்கும். அதை பெருசாக நீங்கள் மைண்டில் எடுத்துக்காதீங்க. இன்னைக்கு நாள் என்ன செஞ்சோம், எதை நோக்கி நகர்றோம், வாழ்க்கையில் என்ன யாருக்கு நம்மளால் முடிஞ்ச நல்லதை செஞ்சோம், இல்லை யார்கிட்ட நம்ம அன்பாக இருக்கோம், இதை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணால் போதும். நிஜமாவே இந்த ஏவி பார்க்கும் போது எங்களுக்கு அப்படியே புல்லெல்லாம் அரைச்சு ஒரு மாதிரி கூஸ் பம்ஸா இருந்தது. சோ அந்த வந்து இந்த சவுண்டே வந்து சொல்லணும் எப்படி இருந்தது. அண்ணா உங்களை உங்ககிட்ட வந்து பில்டப் பண்ணி நான் கூப்பிடணும், அதுக்காகவே என் நண்பனுக்காக நான் வருவேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஃப்ளைட்டு பிடிச்சி உங்களுக்கே தெரியாமல் ஒருத்தர் வந்திருக்கிறார். ஸோ அவரை வெல்கம் பண்ணிடலாமா? ஸோ உங்களுடைய ஃப்ரெண்டு சர்ப்ரைஸாக வராருப்பா, யாருக்குமே தெரியாதவரை. ஸோ லெட்ஸ் வெல்கம் ஃப்ரெண்டு, வாங்க. அதாவது நான் அப்பவே சொன்னேன், ஒரே ஃப்ளைட்டில் ஒன்றா தான் வந்தோம், ஒரே டைம்ல தான் கிட்டத்தட்ட கிளம்பணும், அதனால சர்ப்ரைஸ்ன்னு சொல்லாதீங்க அப்படின்ட்டு. பட் இவர் பேசுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நான் ஒரு சில பாயிண்ட் சொல்லணும், அதை சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் விஷயம், ஃபர்ஸ்ட் விஷயம் இன்ஸ்பிரேஷன்ஸ் வந்து நிறைய இடங்கள்ல இருந்து உங்களுக்கு கிடைக்கும். எனக்கு ஒரு மூணு நாலு பேர் அந்த இன்ஸ்பிரேஷன்ல சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இன்ஸ்பிரேஷன் போது சின்ன வயசுலேருந்து எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் சொல்லும் போது எனக்கு வந்து தளபதி விஜய் சார் ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன். அண்ட் அடுத்தது அஃப்கோர்ஸ் நம்ம அஜித் சார் ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன். அதுக்கப்புறம் வேற ஒரு இண்டஸ்ட்ரி தான், பட் அவர் வந்து தோனி ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் அவரு. இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா லைஃப்ல ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப ஒரு அடித்தளத்திலிருந்து வந்தவங்க. ஸோ அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் நான் வியந்து பார்த்த வெளியிலிருந்து பார்த்தது, பட் நான் கூடவே இருந்து பார்த்த மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்து சிவகார்த்திகேயனை சொல்லலாம். ஒரு ஒரு டைலாக் வந்து ஆக்சுவலாக அஜித் சார் சொல்லியிருப்பாரு, என் வாழ்க்கையில் ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு நொடியும் ஒரு ஒரு நிமிஷமும் நானாக செதுக்குனதுறான்றது. அது அஜித் சாருக்கு எந்த அளவுக்கு செட் ஆகுமோ அதே அளவுக்கு கண்டிப்பாக வந்து சிவாவுக்கும் செட் ஆகும். ஏன்னா ஒரு எந்த விதமான ஒரு பேக்ட்ராப்பும் இல்லாம ஒரு ஜீரோல இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஹோஸ்ட் ஆகி ஒரு காமெடியன் ஆகி ஒரு ஹீரோவாகி இன்னைக்கு ஒரு ஸ்டாரா இருக்கிறது சான்ஸே இல்லை, மிகப்பெரிய ஒரு விஷயம். இத வந்து எங்க எல்லாரையும் விட நீங்க இன்னும் ரொம்பவுமே பெருமைப்பட்டு. நான் வந்து அந்த ஒரு ஒரு இதையும் கூடவே இருந்து பார்த்துருக்கேன், அந்த ஹார்ட் ஒர்க் வந்து சான்ஸே இல்லை. ஏன்னா
அதுக்கப்புறம் வந்து ஹீரோ ஆறுதுன்றது கூட ஓகே, அதை அதை தக்க வச்சுக்கிறதுக்காக ஒரு டான்ஸாக இருக்கட்டும், இன்னைக்கு அந்த உடம்பு கிடம்ப வச்சுக்கிறதா இருக்கட்டும், அண்டு எல்லாருக்கிடத்தையும் ஒரு பணிவாக நடந்து பண்பாக நடந்து அன்னைக்கு பார்த்த மாதிரி இன்னைக்கே இருக்கிறதா இருக்கட்டும், நிச்சயமாக சொல்கிறேன். நான் சொன்ன அந்த மூணு பேர் இன்ஸ்பிரேஷன் இருக்காங்க இல்லையா, அதே அளவுக்கு ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் வந்து சிவகார்த்திகேயன். ஸோ நீங்கள்லாம் பெருமையாக சொல்லிக்கலாம், நானும் பெருமையாக சொல்லிக்கிறேன் என் நண்பன் சிவகார்த்திகேயன்றது. லவ் யூ ஆல், லவ் யூ நண்பா. ஹலோ எல்லாருக்கும் ஹாய். ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி. அந்த எனர்ஜியே எனக்கு வந்து ஒரு யானை பலம் கிடைச்ச மாதிரி இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் த லவ். பசங்க பொண்ணுங்க ரெண்டு பேருமே உங்களுடைய எனர்ஜி வந்து சூப்பராக இருக்குது. அண்ட் ட்ரிச்சியில் நான் ரொம்ப நாள் கழித்து இப்படி ஒரு வைப், நான் காலேஜ் படிக்கும்பொழுது அந்த கல்ச்சுரல்ஸ்லாம் பண்ணும்போது இருந்தது, இப்போது அது திரும்ப ஒரு தடவை பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அண்ட் தேங்க்யூ தனலக்ஷ்மி ஸ்ரீனிவாசன் காலேஜ் யூனிவர்சிட்டி இந்த ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணதுக்கு, என்னை இன்வைட் பண்ணதுக்கு. அண்ட் நன்றிம்மா உங்களுக்கு தங்கச்சி, தேங்க்யூ ஃபார் த இன்ட்ரோ. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சதீஷ் ஃபார் ஆல் த பாசிட்டிவ் வேர்ட்ஸ். அண்ட் அமரன் டீசரை பொறுத்த வரைக்கும் அது எப்படி இருந்ததுன்னு அவங்க தான் சொல்லணும், என்ன நீங்கள் கேட்குறத விட. ஐ ஜஸ்ட் ரைட் சம்திங். ஸோ அதுவுமே ஒரு அது ஒரு ரியல் ஸ்டோரி. தமிழ்நாட்டிலேருந்து போய் இந்தியாவுக்காக நின்ன ஒரு இராணுவ வீரனை பற்றின கதை அது. ஸோ நம்ம ஊர்லேருந்து ஒருத்தர் போய் இப்படி ஒரு அச்சீவ்மெண்ட்டை பண்ணியிருக்காருன்றதான் அந்த கதை கேட்கும்போது தோணுச்சு. அப்போது அதுக்கு அவங்க பண்ணதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது நம்ம படத்துக்கு பண்ணது ஒன்றுமே இல்லை. ஸோ அப்படி தான் எனக்கு தோணுது. அண்ட் டெஃபினட்டாக அமரன் பொறுத்த வரைக்கும் அந்த படம் எவ்வளோ இன்டென்ஸாக இருக்கோ, எவ்வளோ இம்பேக்ட் க்ரியேட் பண்ணுதோ, அதை தாண்டி அது ரொம்ப இன்ஸ்பைரிங்கான ஸ்டோரியாக இருக்கும்னு நான் பிலீவ் பண்ணுறேன். டெஃபினட்டாக இவங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். எஸ் நான் அந்த இன்ஸ்பைரிங்கான ஒரு ஸ்டோரியை வந்து நீங்கள் பண்ணும்போது அது இன்னும் எல்லாருக்குமே ரொம்ப இன்ஸ்பைர்டாக இருக்கும் அப்படின்னு வந்து எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. ஆனால் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க காலேஜ் கல்ச்சுரல்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து பேசுனீங்க. ஸோ நீங்கள் வந்து கல்ச்சுரல் பண்ணும்போது எந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்? நான் காலேஜ் கல்ச்சுரல்ஸ் பண்ணும்போதா? ஆ எங்கள் காலேஜில் நாங்கள் கல்ச்சுரல்ஸ் பண்ணும்போது யாராவது ஒரு கெஸ்ட்டை எப்படியாவது கூட்டிகிட்டு வந்துடலான்னு போராடுவோம். பட் நீங்கள் வந்து பயங்கர லக்கின்னு நினைக்கிறேன். டெய்லி டெய்லி சூப்பர் சூப்பரான கெஸ்ட்லாம் வர்றாங்க. அண்ட் இங்கேருந்து மட்டும் இல்லாமல் பக்கத்து ஸ்டேட்லேருந்தும் கூட்டிகிட்டு வந்துடுறீங்க நீங்கள் சூப்பராக. ஸோ நாங்கள் காலேஜ் கல்ச்சுரல்ஸ், பட் காலேஜ் கல்ச்சுரல்ஸ் எதுக்கு, டைம் பாஸா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. ஒரு கல்ச்சுரல்ஸ் என்ன பண்ணிடும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு நான் என்ன தான் ஆன்சராக சொல்லணும்னு நினைக்கிறேன். கல்ச்சுரல்ஸ்னால உருவானவன் தான் நான். கல்ச்சுரல்ஸ்னு ஒன்று இல்லைன்னா நான் ஸ்டேஜ் ஏறி இருக்க மாட்டேன், டிவி போயிருக்க மாட்டேன், சினிமாவுக்கு வந்திருக்க மாட்டேன். ஸோ இந்த கல்ச்சுரல் ஸ்டேஜ்னால தான் நான் இன்னைக்கு இங்கே அப்படி நின்றுட்டுருக்கேன். ஓகே. நான் இப்போ நீங்கள் நிறைய காலேஜஸ்க்கு போவீங்க, பட் நம்ம திருச்சியில் இருக்கிற இந்த கேம்பஸ், அதாவது இந்த காலேஜ் கேம்பஸ்க்குள்ள டக்குன்னு உள்ளே வந்தோடனே உங்களுக்கு ஒரு மெமரி வந்திருக்கும்ல, ஏதாவது ஒரு இன்சிடென்ட் ஞாபகம் வந்திருக்கும் உங்கள் காலேஜ் பற்றி? காலேஜில் நம்ம ஒன்றா ரெண்டா எவ்வளவோ பண்ணியிருக்கிறோம். ஏதாவது ஒன்றாவது சொல்லுங்களேன். எதை பற்றி சொல்லணும்னு தெரியல. காலேஜ்னு வந்தாலே நமக்கு என்னெல்லாம் ஞாபகம் வரும், ஃபர்ஸ்ட் திங் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஞாபகம் வரும். ஏன்னா காலேஜ் லைஃப் எப்படி இருக்கணும்னு டிசைட் பண்ணுறது அவங்க தான். ஒரு நல்ல ஜாலியான ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிட்டா அதை விட ஒரு சூப்பரான விஷயம் கிடையாது. எனக்கு வந்து காலேஜ் லைஃப் தான் என்னுடைய லைஃப்லேயே பெஸ்ட் லைஃப்னு சொல்லுவேன் நான். எங்கள் காலேஜும் அப்படி தான் இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ் ஞாபகம் வருவாங்க, லெக்சரர்ஸ் ஞாபகம் வருவாங்க, அண்ட் அரியர்ஸ் கண்டிப்பாக ஞாபகம் வரும். அது என்ன பண்ணுறது, அது நிறையா வச்சுட்டேன் நான். எப்படியும் இந்த காலேஜ்லாம் கிராஸ் பண்ணுவோம், ஃப்ரெண்ட்ஸ்லாம் வருவானுங்க. இந்த க்ரஸ் லவ் லவ்வா, அதுதான் ஃப்ரெண்ட்ஸு கூடவே இருக்கானுங்களே, அப்புறம் எப்படி லவ் ஒர்க் அவுட் ஆகும்? சதீஷ் என் கூட படிக்கல, அவர் என் சீனியர் ஆக்சுவலா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கும்போது யாருக்கும் யாருமே செட் ஆக விடுறதே இல்லை, அது உங்களுக்கே தெரிஞ்சது தான். அது காலேஜில்
யாராவது ஒரு பொண்ணு ஹலோ இல்ல ரெக்கார்டு காப்பாத்திருக்காங்க ப்ரோ அப்படின்னா ஃபுல்லா உங்களை காப்பாத்திருக்காங்கன்னு அர்த்தம். இல்ல இவர் யாராவது காப்பாத்தி இருக்கிறாருன்னு கேப்பலாம். நீங்க அந்த மாதிரி பசங்களை லவ் பண்ண விடாம ஆக்கிருக்கீங்களா நீங்க? அப்புறம் நம்மளும் அதுதானே செஞ்சாகணும். ஆஹா, என்ன ஒரு பெருமை! நான் சிங்கிளாவே இருக்கேன்னா என்ன கூட இருக்க எல்லாரும் சிங்கிளா தான் இருக்கணும், வேற வழியே கிடையாது. அண்ட் இப்போ வந்து இவங்களுக்கு நிறைய லைக் இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் எல்லாமே இருக்கு. நாங்கள் காலேஜ் படிக்கிற காலகட்டத்தில் செல்போனே அப்போ தான் ரொம்ப புதுசு. அதுக்கு ரீசார்ஜ் பண்ணி மெசேஜ் பண்ணுறதுக்கே காசு செலவாகும், 10 ரூபாய். ஆ, அதுக்கு பயந்தே நாங்களாம் லவ் பண்ணாமலே சுற்றணும். ஓகே ஓகே. நான் இந்த காலேஜ்லாம் கட் பண்ணிட்டு இந்த படத்துக்கு போகிறது, பசங்களை கூப்பிட்டு வெளியே போகிறது, அந்த மாதிரி ஏதாவது இன்சிடென்ட் நடந்திருக்கா? இல்லை, நீங்கள் ஒரு காலேஜ் ஃபங்க்ஷனில் கூப்பிட்டு இதெல்லாம் கேட்டிங்கன்னா நான் எப்படி, இப்போ நான் உண்மையை சொல்லணுமா இல்லை என்ன? உண்மையை சொல்லுங்கண்ணா. நம்ம பசங்களை நீங்களும் சார், சாரி சார், இப்போ இந்த பசங்கள்லாம் பார்த்தா கட் அடிச்சுட்டு சினிமாவுக்கு போகிற மாதிரி தெரியலையே. இல்லையாம்மா, சினிமாவை கட் அடிச்சுட்டு தான் காலேஜுக்கு வர மாதிரி தெரியுதோ. இல்லை, இவங்களாம் வெரி குட் பாய்ஸாக தெரியுறாங்க, குட் பாய்ஸ் அண்ட் குட் கேர்ள்ஸாக இருக்கிறாங்க இங்கே ஃபுல்லாக. நான் இங்கே ட்ரிச்சியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வேறு எதுவும் என்டர்டெயின்மெண்ட்லாம் கிடையாது. நீங்கள் காலேஜை விட்டால் சினிமாவுக்கு வேணால் போகலாம். பட் நான் என்னென்னா, காலேஜ் கட்டடிச்சு சினிமாவுக்கு போயிருக்கேன். சினிமாவுக்கு போனதுக்கு அப்புறம் நான் அம்மாட்ட சொல்லிவிடுவேன், அது ஒரு கட்டடிச்ச மாதிரியும். வீட்டில் பயங்கர குட் பாய்மா, இன்றைக்கி வந்து கிளாஸ் இல்லைன்னு சொன்னாங்க. என்ன கிளாஸ் இல்லைன்னு சொன்னாங்களா? ஆமாம் ஆமாம்மா சொன்னாங்க, அது நாங்களே தான் சொன்னது. ஸோ அதை மட்டும் லைட்டாக சொல்லிவிடுவேன் நான். பட் இங்கே வந்து கலையரங்கம்னு ஒரு தேட்டர் இருந்தது அப்போது ட்ரிச்சியில், இல்லை அங்கே அது வந்து ஒரு 1350 சீட்ஸ் கெப்பாசிட்டி, எப்போ போனாலும் சீட்டு கிடைக்கும், டிக்கெட் கிடைக்கும். அதனால அங்கே போய் தான் சினிமா பார்க்கறது. ரஜினிகாந்த் அவரோட பர்த்டே எனக்கு தெரிஞ்சு அங்க மட்டும் தான் போயிருக்கோம். இல்லன்னா ஐபிஎல் மேட்ச் அப்போ கட் அடிக்க மாட்டோம், அப்படியே போன்ல பாத்துக்கிறது ஸ்கோரு அதோட சரி. ஆனா நீங்க எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா, நாங்க ரொம்ப நாளா அதாவது ஒர்க் பண்ணதுலேயே தெரியும், அந்த அவங்களுக்கு ஒரு சின்ன சின்ன பேர்லாம் வச்சு, ஒரு பட்ட பேர்லாம் வச்சு கூப்பிடுவீங்க. நீங்க காலேஜ் படிக்கும் போது இந்த ப்ரொஃபஸருக்கு இந்த பட்ட பேர் வைக்கிறது அந்த மாதிரி ஏதாவது? அந்த பட்ட பேர் மட்டும், I am a very good student, you know. யா இளோ நம்ம இல்ல இல்ல பட்ட பேர் தெரியல, அந்த டைம்ல ஏதாவது வச்சிருப்போம், ஞாபகம் இல்லை இப்ப எனக்கு எதுவுமே. அண்ணா இருக்காது, வெளியில சொல்ல முடியாது. மாஸ்டர், ஹாய் மாஸ்டர். அண்ணா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து தமிழ் ஃபேன்ஸ் மட்டும் கிடையாது, தெலுங்கு ஃபேன்ஸும் இருக்காங்க, மலையாள ஃபேன்ஸும் இருக்காங்க. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா சீலையில் வரும்போது எங்களை வந்து தெலுங்கு பேசவைங்க பேசவைங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ சிவானாவும் வந்து அதை பேசணும். என்ன தெலுங்கா? தெலுங்கு. ஐயோ, தெலுங்கு நிறைய பேர். பாவனரா போஜன சேசரா? திருச்சியிலோ மீட் செய்யதாம் சால சந்தோஷங்கா உந்தி. தெரியுமா? தெலுசுலே அப்புறம் என்ன மண்டே மண்டே வேகமா பேசுறது? நல்லா இருக்கு. நான் பேசுனது ஓகேவா, கரெக்ட்டா இல்லையா? ஆ, ஓகே. சீலியா இவர் பேசுறது கரெக்ட்டா? கரெக்ட்டா, கரெக்ட்டா. थैंक यू, थैंक यू சீலியா. ஓகே, அவங்களே சொல்லுங்க. மலையாளி, மலையாளி. ஏ, மஞ்சுமேல் பாய்ஸ் இருக்கீங்க? ஓகே, எல்லாருக்கும் நமஸ்காரம். என்ன முன்னாடி தெலுங்குக்கா தான் சொன்னீங்க? அது அந்தர்க்கி நமஸ்காரம். நமஸ்காரம், இது நமஸ்காரம்மா எல்லாருக்கும், அவ்வளவுதான். அடுத்து கன்னடம் இருக்கா? ஏகப்பட்ட பேர் இருக்காங்க, பட் ஒரு 6 பேர் வந்து நேத்துல இருந்து அப்படியே இருக்காங்க. சோ அவங்க ஒரு 6 பேர் வந்து வர போறாங்கண்ணா, உங்ககிட்ட வந்து சில விஷயங்கள்லாம் பேசணும் அப்படின்னு வந்து ஆசைப்பட்டாங்க. சோ கூப்பிடலாமா? யா ப்ளீஸ். ஓகே, உங்களுடைய வெறித்தனமான ஃபேன்ஸ் கூப்பிடலாம். லெட்ஸ் வெல்கம் சிவகார்த்திக் அண்ணாவுடைய வெறித்தனமான ஃபேன்ஸ். ரேவதியா இல்ல ரஞ்சிதாவா இல்ல ரோகிணியா இல்ல ரூபினியா அட ஊர்வசியா இல்ல கௌதமியா
வாங்க அந்த அந்த பக்கம் போ, அந்த பக்கம் ஒரு மூணு பேர், அந்த பக்கம் ஒரு அந்த பக்கம் பேருங்க, மொத்தமா ஆறு பேருங்க. ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஃபேன்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆசை இருக்கும். அதாவது என்னுடைய ஹீரோவை பார்த்தா நான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்கணும், அட்லீஸ்ட் நான் அவரை பார்த்துடணும், அவருடைய பார்வை என் மேல பட்டுணும், நிறைய ஆசைகள் இருக்கும். ஸோ வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஆறு பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆசைகள்லாம் இருக்குது. பட் இப்போ நான் சில கொஸ்டின்ஸ்லாம் கேட்க போகிறேன்னா அதுக்கு உங்கள் ஃபேன்ஸ் வந்து எழுத போகிறாங்க, அதுக்கு நீங்கள் பதில் சொல்ல போகிறீங்க. எழுத போகிறாங்களா? ஆமாம், அவங்க பதில் சொல்லுவாங்க, அதுக்கு நீங்கள் வந்து இது பண்ணிடுவீங்க. ஓகே, ஸோ ப்ராப்பர்ட்டி கொடுத்துருவாங்கப்பா, ஏற்றி எடுத்துருவாங்கப்பா. அண்ணா ஒன்றும் இல்லைண்ணா, உங்களை பற்றின சில கொஷின்ஸ்லாம் உங்கள்கிட்ட கேட்க போகிறேண்ணா. நீங்கள் விஜய் டிவியில் இருந்திருந்து இங்கேயும் வந்து கேம் வச்சுட்டு இருக்கீங்க. இல்லை நான் சத்தியமாக எதுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லைண்ணா. எனக்கு பிரச்சனை இல்லை, எழுத போகிறது அவங்க தான் பாவம். எஸ், உங்களை பற்றின சில கேள்விகள் கேட்க போகிறோம், அவங்க வந்து எழுத போகிறாங்க. ரெடியா கேர்ள்ஸ்? ஓகே, டன். ஓகே, ஆனால் அவங்க எழுதுனதுக்கப்புறமா நீங்கள் அதை பற்றி சொல்லணும், அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணணும். நீங்கள் ஓகே, கேள்வினே தெரியலையே, நானே டென்ஷனில் இருக்கேன். இதுங்க நான் எனக்கே தெரியாதுண்ணா. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் வந்து பார்த்தீங்கன்னா ஷூட்டிங்கில் செம்மையாக வந்து ஷூட்டிங்கில் நல்லா நடிப்பார், பாடுவார், ஆடுவார், அவளுக்கெல்லாம் டேலண்ட்டே இருக்காது. அந்த மாதிரி அதாவது நல்ல நல்ல படங்கள் வந்து டேலண்ட்டே இருக்காதா? அதாவது இல்லாத டேலண்ட்டே இருக்காது. ஓகே, கரெக்டாக பேசுமா? ஸோ வந்து அவர் நல்ல நல்ல படத்தை நல்ல நல்ல படங்களை வந்து ப்ரொடியூஸும் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ இப்போ நான் ரெண்டே ரெண்டு விஷயம் மட்டும் கேட்பேன், அதில் ஒன்று நீங்கள் சூஸ் பண்ண போறீங்க. சிவகார்த்திகேயன் அண்ணாவை ஒரு சிங்கரா ரொம்ப பிடிக்குமா இல்ல லிரிக் சிஸ்டா ரொம்ப பிடிக்குமா? சட்டா சொல்லிட்டு லிரிக் சிஸ்டர். கா சரிட்டீங்களா? காமிங்க காமிங்க, ரெடி 3 2 1. சிங்கர், ஐயோ சிங்கர் லிரிக்ஸ். ஆ ஓகே, ரெண்டு பேர் தான் சிங்கர் சொல்லிருக்காங்க, நாலு பேர் லிரிக்ஸ் சொல்லிருக்காங்க, அதனால தப்பிச்சேன். சரி ஓகே, இந்த நாலு பேருக்கு என்ன சொல்ல போறீங்க, இந்த ரெண்டு பேருக்கு என்ன சொல்ல போறீங்க? இல்லை, என்னைய சிங்கராக அக்செப்ட் பண்ணதுக்கே ரொம்ப தேங்க்ஸ்மா, உங்கள் மன தைரியத்தை நான் பாராட்டுறேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் லிரிசிஸ்ட் வந்து கற்றுக்கிட்டு இருக்கேன் இப்போ, அது எனக்கு கொஞ்சம் பிடிச்ச வேலை தான். எனக்கு ரெண்டில் எது பிடிக்கும்னு கேட்டிங்கன்னா லிரிசிஸ்டாக இருக்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நான் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சாங்ஸை ட்ரை பண்ண முடியுது, அண்ட் திடீர்னு கொஞ்சம் பொயட்டிக்காக எழுத முடியுது, திடீர்னு செம ஜாலியாக ஒரு ப்ரைவேட் பார்ட்டி மாதிரி ஒரு சாங் எழுத முடியுது. பட் மெஜாரிட்டி லிரிசிஸ்ட் சொன்னது எனக்கு சந்தோஷம். ஓகே, நான் இப்போ வந்து பாடணுமா? தா பாட வச்சிரறேன், பாடணுமா? ஆமா அண்ணா, இங்க ரெண்டு பேர் தான், அங்க 2000 பேர் இருக்காங்க. இல்ல உங்களுக்கு இப்ப ஹெவியா என்டர்டெயின்மென்ட் தேவைப்படுது இல்ல? என்ன பாட சொல்றீங்க? ரெண்டு லைன் தான், ரெண்டே ரெண்டு லைன். அந்த ரெண்டு பேர் உன்னோடு நடக்கின்ற சிறு தூரம் கிடைக்கின்ற சில நேரம் என் வாழ்வின் மரமாகவே இரவெல்லாம் உனை தேடி அலைகின்றேன், கிடைத்தும் நான் தொலைகின்றேன் புயல் காற்றில் விளக்காகவே. ஓகே, தேங்க்யூ, சூப்பர். இன்னுமே கேட்பீங்க பாட்டு பாட சொல்லி? அண்ட் முக்கியமான விஷயம், அவர் அண்ணா சொல்லிட்டான் நோ அப்படின்ட்டான். நாமுத்துக்குமார் சார் இருக்கிறார்ல, அவருடைய ஃபேமிலிக்கு வந்துட்டு அண்ணா எப்பவுமே வந்து கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ அதுக்கு வந்து ஒரு பெரிய 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 தேங்க்ஸ்னா. ஸோ அதை மறக்காம அது இன்னும் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கீங்க, அதுக்கு மிகப்பெரிய நன்றி. கேர்ள்ஸ் அழைச்சிருங்க, அடுத்த க்வெஸ்சன் போயிடுவோம். ஓகே, தளபதி சார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேடையில் வந்து ஒன்று சொன்னார், அதாவது கிட்ஸ் எல்லாம் வந்து பிடிச்சிட்டாரு அப்படின்னு உங்களை பார்த்து சொன்னார். இப்போ வேற மாதிரி கிட்ஸ் எல்லாம் அவர் வந்து பிடிச்சிட்டாரு அப்படின்னு சொன்னார். இப்போ வந்து அதிகமாக இப்போ வந்து உங்களை வந்து அதிகமாக பிடிச்ச ஃபேன்ஸ் கிட்ஸ் ஃபேனா இல்லை கேர்ள்ஸ் ஃபேனா? எதிட்டிங்களா காமிச்சிருங்க.
கமிங் 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 கேர்ள்ஸ் 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 ரெண்டு. ஆனா அதே மைக்ல சொல்லுங்க. ஏன்னா கேர்ள்ஸ்லாம் கிட்ஸ்ல இருந்தே அவர் ஃபேன் தான். ஆனா நீங்க கிட்ஸ் கேர்ள்ஸ் புடிச்சிட்டீங்கன்னா thank you ma, thank you so much. Okay ana neenga solunga da neenga ungalaoda anbu idu enna yaarukku pudichala sandosham da adukku da cinema ve pandrom so avangalukkellam pudikudindrathu romba romba sandoshamana seri okay kids ku vande neenga edhume sollathai vela ena ungala ipdi paathukittave irundha podum but girls fans kaga neenga ivlo girls vande irukangala avangalukaga neenga enna solla poringa avangalukku enna sollanum love you all. தமிழ் தெரியுங்க சொல்லு சொல்லு ஓ எல்லாருக்குமே தெரியுமா ஓகே 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 அப்ப சரி ஓகே. இப்ப சிவகார்த்தினோட படங்கள் எடுத்தா ரெண்டு விதமான கேரக்டர் வந்து நடிச்சிருப்பாரு, ஒண்ணு வந்து சிட்டி பாயா நடிச்சிருப்பாரு, ஒண்ணு வந்து ஒரு மாதிரி கியூட் லவரா அந்த சிட்டியா இருக்கும். இந்த ரெமோலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஓகே. நெக்ஸ்ட்டு இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வில்லேஜில் வந்து ஜாலியாக நம்ம வீட்டு பிள்ளை எங்க அண்ணன் அப்படின்னு ரொம்ப உரிமையாக இந்த வருத்தப்படாத வாலிப சங்கம் இந்த மாதிரி ஒரு ரகடா ஒரு வில்லேஜ் மாதிரி நினச்சிருப்பாரு. ஸோ இதில் வந்து என்ன பிடிக்கும், சிட்டியா இல்லை வில்லேஜா? எஸ் காமிச்சிருந்தேன் காமிச்சிருந்தேன். வில்லேஜ் சிட்டி வில்லேஜ் வில்லேஜ் சிட்டி வில்லேஜ் ஓகே. அண்ணா கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவலா வந்திருக்கு. இல்ல இது எப்படிமா ஈக்குவல், ஸ்கூலுக்கு போனதே இல்லையா நீயும்? ஏன்னா வில்லேஜ் தான்மா நிறைய சொல்லி வில்லேஜ் தான் நிறைய பேசியிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு தான் வேட்டி சட்டை போட்டு வந்திருப்பேன். கொஞ்சம் மாசா தேவையில்லாம டிஷர்ட் இது வேற கொஞ்சம் காஸ்ட்லியா வேற வாங்கி போட்டு வந்துட்டேன். நம்ம ட்ரெஸ்னா அது இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகே அந்த ஒரு பொண்ணு வெக்கப்பட்டுட்டே வில்லேஜ் அப்படின்னு எழுதுனா எதனால நீங்க வந்து மைக் மைக் சார் அந்த நக்கல் நையாண்டி தன கொஞ்சம் பிடிக்கும் சார். ஓகே தேங்க் யூ மா தேங்க் யூ. அது கூடவே பொருந்தது. தேங்க் யூ. ஏதோ அவங்க உங்களுக்காக ஒன்னு ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க அந்த போஸ் பாண்டி மாதிரி ஏதோ சம்திங் அவங்க உங்களுக்காக ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க பண்ணிரலாமா? ஓகே பண்ணுங்க. என்னதுமா என்னவே தெரியலையா சார்? எங்க மைக்ல இப்படி வாங்க ஃப்ரண்ட்ல வாங்க மைக்ல பேசுங்கமா. வீக்கெண்ட்ல காலேஜ் வைங்க வைக்காம போங்க, ஹாஸ்டல்ல ஸ்டடி வைங்க வைக்காம போங்க, எங்களுக்கு இப்போ எஸ்கே ஆடியே ஆகணும். அவ்வளவுதானா? நான் எதுவும் சொல்லல, அவங்க தான் ஏதோ சொன்னாங்க பாடணும்னு. நான் எதுவும் சொல்லல. அடுத்து ஓகே அப்ப லாஸ்ட் அடிக்கலாமா? எல்லாருமே சேர்ந்து அடிக்கலாமா? ஓகே டன் ஓகே அழிச்சிருங்க. அடுத்த கேள்வி. இப்பதான் காலேஜ்ல இருந்து கட் அடிச்சுட்டு கிளம்ப போறேன் நானு. நீங்க பாட சொல்றது ஆட சொல்றது எல்லாம் என்னமோ காட்டுறீங்கடா செல்போன்ல, எனக்கு என்னன்னு தெரியல. தெரியல அவங்க டெக்னாலஜி வளர்ந்துருக்கானுங்க. அதுல இருந்து ஐ லவ் யூ எஸ்கே அப்படின்னு போட்டு டான்ஸர் போட்டிருக்கீங்களா? ஃபுல்லா டான்ஸ் டான்ஸ். கண்டிப்பா அண்ணா வந்து டான்ஸ் ஆடுவாரு. ஆனா அது கடைசியா அதுல ஏதோ இருக்கு, ஏதோ ஒரு ஆர்ட்டின் போட்டிருக்கு தெரியுது. லவ் ஐ லவ் எஸ்கே. இங்க என்ன எழுதி இருக்கு? டான்ஸ் னா क्वेश्चन எஸ்கே அண்ணா ஐ லவ் டான்ஸ் சிவகார்த்தி அண்ணா ஐ லவ் யூ வி வான்ட் செல்ஃபி. இந்த மாதிரி டெக்னாலஜியா வளர்ந்திருக்காங்கண்ணா. எழுதியில இப்ப காமிக்கிறது கிடையாது. ஓகேப்பா போன்லயே அனைத்து அனைத்து ஆசைகளும் நிறைவேற்றப்படும். ஓகே ஓகே. ஆனா உங்களுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருந்திருப்பாங்க, அதாவது நிறைய நற்பணி மன்றம். இப்ப கூட ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து ஃபேன்ஸுக்குன்னு சொல்லி ஐ மீன் உங்க ஃபேன்ஸ் சொல்லி நிறைய பேஜஸ்ல வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ நீங்க அவங்களாம் போய் மீட் பண்ணீங்க. ஸோ இப்ப கேள்வி என்னன்னா கேர்ள்ஸ் உங்களுக்கு தான் அந்த கேள்வி சாரிண்ணா. இப்ப நற்பணி மன்றம் இப்ப நற்பணி மன்றமாவே இருந்தா ஓகேவா? இல்ல ஒருவேளை ஃபியூச்சர்ல கழகமா மாறினா நல்லா இருக்குமா? கழகம் 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 அந்த லா எனக்கு வரல. ஐ அம் சாரி. எனக்கு ரெண்டு பேரை இப்ப தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. இந்த க்வெஸ்சன் க்வெஸ்சன் ப்ரிப்பேர் பண்ணால தெரிஞ்சுக்கணும். அப்புறம் இந்த பாட்டு போடுறானே அடிக்கடி ஒருத்தன் டிஜே யோகராஜனா? யோகராஜன் துரை இங்கதான் இருக்காரு. இவங்க ரெண்டு பேரையும் நான் பார்க்காம கிளம்ப மாட்டேன். எழுதிட்டீங்களா? எழுதிட்டீங்களா? காமிங்க காமிங்க.
வழக்கம் நற்பணி காட்டுங்க காட்டுங்க காட்டுங்க. நாலு நற்பணி மன்றம் வந்திருக்கு, ரெண்டு கழகம். இல்ல, அது எப்பவுமே நற்பணி இயக்கமா தான் இருக்கணும்ன்றதான் என்னுடைய ஆசையும் கூட. நமக்கு இந்த வாய்ப்பு கொடுத்துருக்காங்க இவங்க எல்லாரும். அவங்க சேவ் பண்ண மணியோ இல்லை அவங்க பேரண்ட்ஸோட கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசோ அதில் வந்து படம் பார்க்குறாங்க. அதுலலாம் நமக்கு சம்பளம் கிடைக்கிது. ஸோ அதில் கிடைக்கிற காசில் கொஞ்சத்தை ஏதாவது நல்லது செய்ய முடியுமா அப்படின்றத நம்மளால் முடிஞ்சது செய்யணுன்றதான். அதை கொஞ்சம் ஆர்கனைஸ்டாக பண்ணணுன்றதுக்காக தான் இந்த நற்பணி இயக்கம் இருக்குது. அதை பண்ணிகிட்டு இருக்கோம் ஆல்ரெடி. ஸோ அது சம்மந்தமாக தான் அந்த மீட்டிங். அது அப்படியே இருக்கட்டும், அது வந்து எனக்கும் நல்லது எல்லாருக்கும் நல்லது. அது ஓகேண்ணா, தேங்க்யூ. நீங்கள் சொல்லுங்கள், ஏன் நற்பணி மன்றம் நீங்கள் எழுதுனீங்க? மைக் மைக். எல்லாருமே நாட்டுக்காக போயிட்டா எங்களுக்கு யாரு நடிப்பா அப்புறம்? ஓ, இந்த மாதிரி ஒரு ஆன்சரை நான் எதிர்பார்க்கல. ஓகே, அழிச்சிட்டிங்களா? ஓகே, இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வின்ன கேர்ள்ஸ், நீங்களும் நல்லா கேட்டுக்கோங்க. ஓகே, சிவகார்த்திகேயன் அவர்கள் அடுத்த சூப்பர் ஸ்டாரா இல்ல அடுத்த உலக நாயகனா? கேள்வியை நம்மள கோர்த்து விடுறது. என்ன கேட்டீங்க? அடுத்து, அதாவது சிவகார்த்திகேயன் வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் சூப்பர் ஸ்டாரா இல்ல உலக நாயகனா? என்னைக்குமே ஆகவே முடியாது. நான் ஆசைப்பட்டதும் இல்லை, நினைச்சதும் இல்லை. அவங்கள மாதிரி நல்லா நடிக்கணும், நல்லா ஒர்க் பண்ணணும், பெருசா வரணும்னு நினைச்சிருக்கேன் ஒழிய அவங்களாவே மாறணும்னு நினைச்சது இல்லை. அண்ட் எப்பவும் தேங்க்யூ எஸ்கே ஃபார் எவராக முடிஞ்ச அளவுக்கு உங்களை என்டர்டெயின் பண்ணிட்டு என்னுடைய தவறுகள்லாம் கரெக்ட் பண்ணிட்டு இன்னும் பெட்டராக பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டே இருக்கேன். தேங்க்யூம்மா, தேங்க்யூ. ஓகே அண்ணா, எல்லா கேள்வியும் முடிஞ்சு. இந்த கேள்வி எல்லாமே வந்துட்டு மிஸ்டர் துரை இயக்குனர் தான் எழுதி கொடுத்தாருனா வேற ஒன்றும் இல்லை. அவரை தனியாக மீட் பண்ணி, நீங்கள் தனியாக மீட் பண்ணுங்கன்னா அந்த லாஸ்ட் பொண்ணு வந்து உங்களுக்காக ஏதோ ஒன்று ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்கண்ணா. அது மட்டும் கவிதை எழுதுனேண்ணா. மைக் பக்கத்தில் வச்சுட்டு கவிதை சொல்லுங்க. உன்னை காண நினைக்கையில் காலம் மறுத்தது, உன்னை காணும் வேளையில் வார்த்தை வர மறுத்தது, உன் மீது வைத்த பாசமோ என்னை மேடை ஏற வைத்தது. என்றும் உன் ரசிகையாய் நான். அது இது எதுவின் தொடக்கமாய் தொடங்கிய உன் பயணம் பல மேடைகளில் பல முகங்களில் பல பல முயற்சிக்கு பின்பும் இம்மேடை ஏற வைத்த உன்னை இவ்வுலகமே பாராட்ட எம் மனது இயங்குகிறது. மெரினாவில் தொடங்கிய உன் பயணம் எதிர்நீச்சலான இவ்வாழ்க்கையில் மணங்கத்தி பறவையாய் இருந்த மான்கராத்தே பீட்டர் இருந்தாலும் சீமேக்கே ராஜா அயலனாய் உலகை வென்ற ஹீரோ எம் பிரின்ஸ் நம்ம வீட்டு பிள்ளை சிரிப்பின் மன்னன் எங்கள் அண்ணன் சிவகார்த்திகேயன். அண்ணா, கொஸ்டின்லாம் ஓவர்ண்ணே. அவங்களாம் வந்து என் ரிக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க, அக்கா எப்படியாவது அண்ணா கூட வந்து ஒரு சின்ன டான்ஸ் மட்டும் அப்படி சும்மா பாட்டு போடுவாங்க. நீங்கள் அவங்க எல்லாருமே ஆடட்டும், நீங்கள் அப்படி நின்னா கூட போதும். ஓகே, டிஜே சாங்க போடுங்க. நான் மைக் தரீங்களா? அண்ணனை சுத்தி நீங்க ஆடலாம். ஓகே, இல்ல Thank you girls, thank you so much. Okay, நீங்க எல்லாரும் போலாம். Thank you so much. ஆக்சுவலாக வந்து ஒரு சில ஹீரோஸ் மட்டும்தான் வந்துட்டு நிஜமாவே நம்ம வீட்டு பிள்ளையா பார்க்க தோணும், நிஜமாவே நம்ம அண்ணனா பார்க்க தோணும். அவரை ஸ்க்ரீன்ல பார்க்கும்போது ஒரு வேற ஒரு ஹீரோ நடிச்சிட்டு இருக்கிறாரு வேற ஒருத்தர் அப்படின்னு பார்க்கவே தோணாது. ஸோ அந்த மாதிரி ஒருத்தர் தான் வந்துட்டு நம்மளுடைய சிவகார்த்திகன் அண்ணா. ஸோ எப்பவுமே பேச்சுக்கு சொன்னா கூட எனக்கு சிவகார்த்திகன் வராது, சிவகார்த்திகன் அண்ணன் தான் வரும். ஸோ அது எப்பவுமே வந்து அவர் கொடுக்குற அந்த இடம். Thank you girls, thank you so much. அண்ணா தேங்க் யூ ஸோ மச்ண்ணா. அண்ணா இப்போ ஒரு முக்கியமான விஷயம்ண்ணா,
இப்ப வந்து ஹீரோ இருக்கிறாரு. ஹீரோ இருக்கும் போது ஒரு ஹீரோயினும் கூட இருக்கணும்ல, இருக்கணும்ல. நான் இல்லைனா பட் ஹீரோயினா ஒருத்தவங்களை கூப்பிட்டு வந்திருக்கோம்ல, ஸ்ரீலீலா. இந்த என்ன ஸ்ரீலீலாவையும் சிவகார்த்திகளாம் கூப்பிட்டு ஒரு டான்ஸ் போட வச்சிடலாமா? போட வச்சிடலாமா? அண்ணா நீங்க என்ன சொன்னீங்க, நம்ம பசங்களுக்காகவும் நம்மளுக்காக தான் நீங்க சொன்னீங்களா இல்லையா? சத்தியமா சொன்னீங்களே? அது நான் தான் சொன்னேன் நினைக்கிறேன். ஆக்சுவலா இருங்க, ஸ்ரீலீலா டான்ஸ் ஆடட்டும், நம்ம எல்லாம் ஜாலியா பாடுறோம். ஏனா நீங்க உங்க கூட ஆடணும்னு சொன்னானே, உங்க ஸ்லிப்பர் எல்லாம் டக்குன்னு மாட்டி ரெடி ஆயிட்டாங்க. அவங்க பேரை ஸ்ரீலீலான்றதுல இருந்து டான்ஸ் னு மாத்திடலாம்னு நினைக்கிறேன். நான் அவங்களோட வேற ஒரு ஃபர்ஸ்ட் அவங்க தெலுங்கு படத்துல நடிச்ச ஒரு சாங் பார்த்தேன் நான். அவங்க லெவலுக்குலாம் டான்ஸ் நம்மளால ஆட முடியாது. இல்லனா நீங்க இப்போ 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 ஆடணும் பாத்தீங்களா ஒரு டான்ஸ். இதான் நம்ம நீங்க ரொமான்டிக்கா பார்த்தா மட்டும் போ. Okay, so let's welcome our partner Kai Thadudan, Sri Ravargal. அடுத்த படம். Okay, ஸ்ரீலா சொல்லுங்க. எங்களுடைய அண்ணா அண்ணா கொஞ்சம் அந்த மைக் ஒன்று தான் வைத்தானோ. ஓகே சொல்லுங்க. Sir, I think I've told you before, Sai Mala, we met once. You're a huge, huge, huge inspiration to all of us, your entire journey. I'm so glad that I could meet you today, sir. Thank you so much. My Thank you, Srilila, for your kind words. Thank you so much. And you're dancing really, really amazingly well. You're awesome. Thank you. Not more than you. So, you've seen your songs. Why are you talking to me? I'm talking to you in the dance. I'm talking to you. Girls, are you okay? So sweet. How many fans are you in the dance? Boys. Simple. அண்ணா நாங்க பாத்துருக்கோம். அண்ணா உங்களுக்கு ஹெல்ப் ஹெல்ப் வேணா கீழே ஒரு கொரியோகிராஃபர் இருக்காரு, நீங்க அவரை கூட கூப்பிட்டுக்கலாம். யாரு? இதோ எங்க எங்க போறாரு மாஸ்டரா? காணாம போயிட்டாரா? ஓகே, அவரு கொரியோகிராஃபர்ல ஆட முடியாம தானே இங்க ஜாலியா வந்திருக்கோம். அண்ணா அப்ப நீங்களே மானே தேனே பொன் மானேன்னு போட்டுருங்க. ஓகே டிஜே சாங் ப்ளீஸ். அண்ணா உங்க பாட்டுக்கு அவங்க ஆடிட்டாங்க, அவங்க பாட்டுக்கு இல்ல. நான் ஒரு பாட்டுக்கு பேசிட்டு தானே இருப்பேன். சாரி, நல்லா அடிவாங்க போற. ஹலோ, இந்த சாங் ஓகே. இந்த சாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சம மாஸ் சாங். அதுக்கு இப்ப அவங்க அப்படியே ஸ்டெப்ஸ் போடுவாங்க, நான் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிறேன். ஆ ஓகே சூப்பர். நான் அப்ப சாங் அது நார்மல் ஆகுது சார், நான் உங்களுக்கு ஃபாலோ பண்றேன் சார். இது நார்மல் ஆகுது, அதுவே சேம் ஸ்டெப்ஸ் ஆல்ரெடி இது டிஃபரண்ட். இல்லம்மா எனக்கு டான்ஸ் ன்னே எக்ஸாம் ஹால்க்குள்ள இருக்க மாதிரி இருக்கு. அண்ணா நான் என்ன சொல்றேன், நீங்க அவங்கள ஃபாலோ பண்ணுங்க, நீங்க அவங்கள ஃபாலோ பண்ணுங்க, உங்க ரெண்டு பேரும் நாங்க ஃபாலோ பண்றோம். ஓகே ஆமா கரெக்ட் 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 தான். ஆ மியூசிக் கரெக்ட் கரெக்ட். ராஜமன்றி ராகமஞ்சரி மாயம்ம பேரு தலபதோடு வேறு பேசுறி கலாகார பிராணியும் மறி நே கச்ச படித்த நிகர போது மிங்குலாதே. Thank you. Thank you so much. ஒரு சின்ன
இல்லைனா ரெண்டு நாள் வந்து கல்ச்சரல்ஸ்லாம் வந்து பயங்கரமாக போயிட்டுருக்கு. பசங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இவங்கெல்லாம் வந்து சொன்னால் மண்டே ஒரு லீவ் விட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. என்னப்பா அது மாதிரி தானே இருங்க இருங்க, நீங்க ஏன் முடிவு பண்றீங்க? இல்லைனா நான் முடிவு பண்ணல, சேர்மன் ஐயா கிட்ட வந்து ரிக்வஸ்ட் பண்ணி அண்ணாவை கேட்க சொல்லுங்க மண்டே லீவ் போட சொல்லி, அப்போ அவர் ஒத்துப்பாருன்னு சொன்னாங்க. லீவ் கொடுக்க சொல்லி. இல்ல முதல்ல நம்ம செக் பண்ணிக்கலாம் யாருக்கெல்லாம் மண்டே லீவ் வேணும். இல்ல கொஞ்ச பேர் வந்து அவங்களுக்கு வேணாம் போலியே. இல்ல நான் அவங்க காலேஜ் கிடையாது. இருங்க இருங்க, கரெக்டா நான் கேட்டுறேன். 1 2 3 சொன்னேனே, யாருக்கெல்லாம் மண்டே லீவ் வேணுமோ எல்லாரும் மொத்தமா கை தூக்கிடுங்க. கத்தணும் கூட அவசியம் இல்ல. ரெடி 1 2 3. ஆக்சுவலா எனக்கும் மண்டே லீவ் வேணும், ஆனா ஷூட்டிங்ல விட மாட்டேன். ஸோ மண்டே லீவ் வேணும் அப்படின்னா நீங்க சொல்லுங்க சார். சேர்மன் சார அவங்களே கேட்டுக்கணுமா? இல்ல நீங்க தான். நான் கேட்கணுமா? அவர் யோசிக்கிறார், நீ எதுக்குடா இதெல்லாம் இன்வால்வ் ஆகுற இவங்களை கிளாஸ். ஸோ சேர்மன் சார், மண்டே நம்ம பசங்க எல்லாருக்கும் 1 day லீவ் விட்டீங்கன்னா கொஞ்சம் ஏன்னா சிலீலா நீங்க அப்படியே தெலுங்குல கேளுங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே மண்டே ஹாலிடே. எனக்கு தெரிஞ்சு எந்த காலேஜ் கல்ச்சுரல்ஸ்லயும் இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கவே நடந்திருக்காது. கிளம்பிடலாம். பாய்ஸ் எல்லாருமே டார்ச் லைட் ஆன் பண்ணிக்கோங்க, அண்ணா செல்ஃபி எடுக்க போறாரு. அக்கா இந்த மொமெண்ட்ல நானும் ஜாயின் பண்ணிக்கலாமா அக்கா? யாருமா அது? கல்யாணி. யா ப்ளீஸ். எஸ் எல்லாரும் எல்லாரும் அண்ணா இந்த பக்கம் திரும்பி. பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரெடியா? தேங்க்யூ ஸோ மச் அண்ணா, தேங்க்யூ. நிறைய படங்கள் பண்ணணும், நாங்கள் நிறைய பார்க்கணும், ஏகப்பட்ட வெற்றி நீங்கள் கொடுக்கணும்னா. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ அண்ட் தேங்க்யூ ஸோ 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 மச். நான் உண்மையிலே சொன்னது தான், தேங்க்ஸ் ஃபார் ஆல் தி லவ். நீங்கள் கொடுத்த எனர்ஜி எனக்கு உண்மையிலே உண்மையிலே யான பலம் அந்த மாதிரி இருக்குது, அண்ட் ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருக்குது இங்கே இருந்த ஒவ்வொரு செகண்டும். தேங்க்யூ அண்ட் பெஸ்ட் விஷஸ் உங்கள் எல்லாருக்கும், அண்ட் உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்கும் என்னுடைய பெரிய ஹாய் சொல்லுங்க. அண்ட் உங்கள் எல்லாருக்கும் பெஸ்ட் விஷஸ். நீங்கள் லைஃப்பில் ஆசைப்படுற எல்லாமே உங்களுக்கு நடக்கட்டும். அண்ட் லவ் யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச். அந்தரு சாலா என்ஜாய் செய்யண்டி మీ కాలేజ్ లైఫ్ ని. ఎంజాయ్ చేయండి, పాటలు పాడండి, సినిమా చూడండి, డూ వాట్ ఎవర్ యూ వాంట్, బట్ ఆల్సో స్టడీ బికాజ్ ఐ యామ్ ఆల్సో వన్ ఆఫ్ యు ఆల్. సో థాంక్యూ సో మచ్. தேங்க்யூ அண்ணா, தேங்க்யூ ஸ்ரீலீலா அவர்களுக்கும். அண்ணா எனக்கு ஒரு பெரிய பெரிய வாழ்த்துக்கள், அதுக்காக ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் உங்களுடைய அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸ்க்கும் ஒரு பெரிய பெரிய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் ஹியர் அண்ணா. தேங்க்யூ, வி லவ் யூ. தேங்க்யூ வெரி மச். பை. நம்மளுடைய சிவ கார்த்திகன் அவர்களுக்கும் ஸ்ரீலீலா அவர்களுக்கும் எல்லாருமே சேர்ந்து ஒரு வாட்டி லவ் யூ சொல்லாமா?
ஓகே லைசன் என்ன அப்சல்யூட்லி அடுத்தடுத்து நிறைய நிறைய பெர்ஃபார்மன்ஸஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. இது வெறும் ட்ரெய்லர் மட்டும்தான், இன்னும் பயங்கரமான செலிப்ரேஷன் இருக்குது. ஸோ எல்லாருமே இருந்து என்ஜாய் பண்ணிட்டு போங்க. இது உங்களுக்கான செலிப்ரேஷன், உங்களால் பண்ணக்கூடிய ஒரு செலிப்ரேஷன். அந்த வரிசையில் அடுத்ததாக நான் அனந்தரால என்ன வரப்போகுதுக்கா? ஆஹா, என்கிட்ட தான் கேட்குறேன், ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் வந்து வரப்போகுது. என்ன வரப்போகுதுன்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா லைன்ல வரணும் இல்லையா? ஓகே, இல்லை இல்லை இல்லை, எல்லாருமே ரெடியாக தான் இருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், ஸோ எல்லாருமே அவங்க இடத்துல இருக்கிற மாதிரி அழகாக வந்து உட்காந்துருங்க. பிகாஸ் ஆனால் இவ்வளோ நேரம் ஹார்ட் ஒர்க் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் டீமில் இருக்கிற எல்லாருமே, ஸோ அவங்க பண்ண பெர்ஃபார்மன்ஸ் தான் இப்போ உங்களுக்காகவே வந்து பண்ண போகிறாங்க. ஸோ எல்லாருக்குமே அக்கா சொன்ன மாதிரி ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் தான், ப்ளீஸ் டேக் யூர் சீட்ஸ். யாருமே எழுந்துக்க வேணாம், அண்ட் அதை தாண்டி அவங்களுடைய கேப்லேருந்து வெளில போக வேணாம். பிகாஸ் ஒவ்வொருத்தரும் அப்படி அப்படியே வெளில வெளில போக ஆரம்பித்தோடனே ரொம்ப கமோஷன் ஆகிடும், நம்மளால கல்ச்சர் ஸ்மூத்தாக முடிக்க முடியாது. தெலுங்குல அப்படி கூச்சண்டி அப்படி தானே சொல்லுவாங்க? ஆமாம் அக்கா. ஆ எம்டி அக்கட்ரி கூச்சண்டி. ஓகே.